கொழும்பு மாவட்ட பாடசாலை மாணவர்கள் ஏற்பாடு செய்துள்ள ஹார்ட்பீட் நடைபவனி இன்று சனிக்கிழமை காலை 7 மணிக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. தாமரை தடாகம் ராஜபக்ச மண்டபத்துக்கு அருகில் ஆரம்பமாகிய இந்த நடைபவனியானது எதிர்மறையான வாழ்க்கை முறைகளை கடந்து எதிர்கால சமுதாயத்தை காப்போம் என்ற துணிப்பொருளில் நடைபெற்றது. அவசர உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய தலைமுறை பெற்றோர் மற்றும் மாணவர்களுக்கு ஆரோக்கியமான உணவு முறையின் முக்கியத்துவத்தை தெளிவூட்டும் வகையில் இந்த நடைபவனி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நடைபவனியில் அமைச்சர்கள், நடிகர்கள், பாடகர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். கொழும்பு ராயல் கல்லூரியின் யுனெஸ்கோ சங்கத்தின் ஏற்பாட்டில் கொழும்பு வலயத்தில் உள்ள 150 பாடசாலைகளின் பங்களிப்பில் ஹார்ட்பீட் 2015 நடைபவனி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.